இந்தியன் ரயில்வேஸ் ஒன்று எத்தனை ஆச்சரியம் நம்மளுக்காக வச்சுருக்கு அப்படின்னு தெரியலங்க. நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதுவும் வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்தியன் ரயில்வேஸோட ஒரு செம்ம யூனிக்கான சர்வீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சில பேருக்கு இது பயங்கர ஆச்சரியமாக இருக்கும், என்னப்பா இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன தானே கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு டிரான்சிட் பைட்ஸ் ப்ரவுட்லி ப்ரெசன்ஸ் இந்தியன் ரயில்வேஸ் ரயில் பஸ்ஸுங்க. மக்களே, என்னது இது ரயில் பஸ்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், இது பஸ்ஸா இல்லை ட்ரெயினா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் இருக்கிறது ஒரே ஒரு கோச்சு தாங்க, அதுலேயே தான் இன்ஜின் எல்லாமே அதுலேயே இருக்கும், உட்காந்துன்னு போகிறது அதுலேயே தான். சரி வாங்க, இதை நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணலாம், எங்கே ஓடுது, டைமிங், காஸ்டிங் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். நம்ம இப்போ கிருஷ்ண ஜென்மபூமியான மதுராவில் இருக்கோங்க. சுமார் ஒரு 170 கிலோமீட்ரு டெல்லியிலேருந்து இது. நம்ம சென்னையிலேருந்து டெல்லி போனோன்னா இந்த மதுரா தாண்டி தாங்க போயாகணும். கையில் என்னடா பார்க்குறீங்களா, ஆப்பிள் பசிக்கும்ல. வண்டி கரெக்டாக 8:55 இங்கே ஃபஸ்ட்டு சர்வீஸு. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், மணி வெறும் 8 தான் ஆகுது. அதுக்குள்ளார ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இன்டீரியர்லாம் பார்த்துடலாம். நானே கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன், எப்படா இருக்கும் ஒரு ரயில் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மொத்தம் ஒரே கோச் தான், நீங்கள் பார்க்குறீங்களா. நம்ம நார்மலாக எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் பார்ப்போம், ஒரு சிங்கிள் கோச்சு, அது மட்டுமே வச்சு ஒரு ட்ரெயின் மாதிரி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இது பேர் வந்து ரயில் பஸ் அப்படின்றாங்க. ஒரு பயங்கரமான மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னால, நம்ம போகிற இந்த ரயில் பஸ் வந்து ஒன்று 2 நாள் மட்டும்தாங்க ஓடப்போகுது. ஒன்று நீங்கள் பயப்படாதீங்க, சர்வீஸ் ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு அப்படி இல்லை. இது ரொம்ப பழசுங்க, இதை வந்து எடுத்துட்டு நம்மளுக்கு புது ரயில் பஸ் அங்கே ரெடியாகிருக்கு, அதை வந்து எம்ப்ளாய் பண்ண போகிறாங்க. நம்ம ஆளுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு இது யார் வந்து இனாக்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனால, ஹேமா மாலினி வந்து பண்ண போகிறாங்களாங்க. இந்த ஏரியாவோட எம்பி அவங்க தான், நம்ம நடிகையாக பாடகரான்னு தெரில அவங்க. ஹேமா மாலினி கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. இப்போ தான் தேடி பார்த்தா அவங்க எங்கடா பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் தாங்க அவங்க பிறந்திருக்காங்களே. ஸோ வந்து அவங்க தான் வந்து இதை இனாக்ரேட் பண்ண போகிறாங்களாம். ஸோ நம்ம புது ரயில் பஸ்ஸையும் பார்த்துட்டோம், பழைய ரயில் பஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரயில் பஸ் வந்து ரன் ஆகிற ட்ராக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்ரு கேஜ் ட்ராக் தாங்க. அதனாலே இது பேர் வந்து எம்ஜி ரயில் பஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, மீட்ரு கேஜ் ரயில் பஸ்ஸு. ஒரு சூப்பரான மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸே இது ரன் ஆகிறது வெறும் 11 கிலோமீட்டர் மட்டும்தான். இந்த ரயில் பஸ் எங்கேருந்து எங்கே ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரா ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு வந்து விருந்தாவன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ஊர் இருக்குங்க. வண்டி டிராவலிங் டைம் சுமார் ஒரு 30-35 நிமிஷம் இருக்குமா, நடுவில் ஒரு 2 ஸ்டாப் இருக்குது, எல்லாமே வந்து இந்த கோவில் சம்மந்தப்பட்டது தான். இந்த ரயில் பஸ் விட்டதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர பொதுமக்கள் வந்து ஈஸியாக மதுரா ஜங்ஷன்லேருந்து உள்ள கோவிலுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் விட்டது தான் இந்த ரயில் பஸ். இப்போத்துக்கு ஒரு நாளைக்கு 2 சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் உள்ளே போய் உங்களுக்கு டைமிங்ஸ்லாம் காட்டுறேன். நல்ல ஒரு வரவேற்பு இருந்தால் நிறைய சர்வீஸ் போடுவாங்க, பட் நீங்கள் இப்போயே பார்க்குறீங்க வரவேற்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கேருந்துங்க போடுறது, அதெல்லாம் மக்களுக்கு தெரியுமானே தெரில இந்த மாதிரி சர்வீஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறது. கரண்ட்டாக இந்த ரயில் பஸ் வந்து இந்த டைமிங் மட்டும்தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மதுரா ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு வந்து 8:55 3:20 வந்து வண்டி இருக்குது. ஸோ அதில் வந்து 2 வண்டி, காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் வரத்துக்கு 10:45. ஸோ இதுதான் உங்களுக்கு வண்டி, நீங்கள் வேணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது எங்கே இருக்குதுன்னு தேடுவீங்க, கூகுள் மேப்பில் லொக்கேஷன் இருக்குங்க. மதுரா ரயில் பஸ்ஸு போட்டிங்கன்னா கூப்பிட்டு வந்துடும். அப்படின்னா அதுதான் உங்களுக்கு மதுரா ஜங்ஷன். அங்கேருந்து நீங்கள் ரிவர்ஸ் டைரெக்ஷனில், அதாவது 1 நம்பர் பிளாட்ஃபார்மில் வெளில வந்துட்டு வெளியில் வர பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரயில் பஸ் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். கூகுள்லேயும் உங்களுக்கு லொக்கேஷன் இருக்குது, ரெண்டுத்துலேயும் அழகாக வந்து சேர்ந்துக்கலாம். இந்த புது ரயில் பஸ்ஸை நீங்கள் வந்து ஜர்னி பண்ணலாம். முன்னாடி போகிறார் பாருங்கள், அவர் தான் இந்த ஏரியாவோட இன்சார்ஜ். போய் நம்ம வந்து திறக்க போகிறோம், டீசலில் திறந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான். எல்லாம் வந்து ப்ரீ இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுது. ஓப்பன் பண்ணி எவ்வளோ வேலை இருக்குல்ல ஒரு ட்ரெயின் ஓட்டணுன்னா, சும்மா இல்லைங்க ஒரு ட்ரெயினை ஓட்டுறதுன்றது. வாங்கோ வாங்கோ, இங்கே எல்லாம் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க. ஸோ எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்க வேண்டிதான். நம்ம எல்லோரும் அங்கே வலது கால் எடுத்து வச்சு ரயில் பஸ்க்குள்ளே வாங்க பார்ப்போம். அத்தாடி என்ன இவ்வளோ உயரம் இருக்குது, இதில் எப்படி ஏறுறது, வேறு லெவலுப்பா. இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம், வண்டி ஆன் ஆகிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அழகாக இங்கே மீட்ரு கேஜை போட்டுக்கிட்டு நம்மளோட ரயில் பஸ் நிற்குது.
அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராடி கேஜ் போட்டுக்கிட்டு ட்ரெயின் போகுதுங்க. இப்போதான் இந்த சைட் போச்சு, அதுக்குள்ளே ரிட்டர்ன் வந்துருச்சு. பாப்பா பாப்பா ரெண்டுத்தையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு கண்முள்ள காட்சியாக இருக்குல்ல. நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு பார்த்துட்டுல இந்த புதுசை வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேங்க, உடனே ஓகேன்ட்டாங்க. செம்மையாக இருக்குங்க புதுசு, பயங்கர ராயலாக எப்படி இருக்குது பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்குது. மேலெலாம் வந்து புது புது டெக்கரேஷன், சிசிடிவி கேமரா, லைட்டு, ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த புது ரயில் பஸ்ஸை. கேபின்லாம் கூட பாருங்களேன் இன்னமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ இந்த புது ரயில் பஸ் நம்ம வந்து எடுத்துருக்கலாம், ஒரு ரெண்டு நாள் மிஸ் ஆகிடுச்சு, இல்லைனா வந்து புது ரயில் பஸ்ஸில் பயங்கரமான ஜேர்னி பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம ஹெரிட்டேஜ் ரயில் பஸ்ஸில் போக போகிறோங்க. புது ரயில் பஸ் சரி மாடர்னாக பக்காவாக இருக்குது, வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. புது ரயில் பஸ் நம்ம வண்டி இப்போ எடுக்கிற டயர் ஆகிடுச்சு, வாங்க போகலாம். குரூ எல்லாம் பக்காவாக வந்தாச்சுங்க வண்டி எடுக்கிறதுக்கு. நம்ம பெரிய வண்டி ஓட்டுற லோக்கோ பைலட் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா இந்த வண்டி ஓட்டுறதுக்கும்? இப்போ இது வந்து ஏதோ சாதா டாய் ட்ரெயின் நினச்சிடாதீங்க, இதுவும் ஒரு பக்கா ட்ரெயின் மாதிரி தாங்க. நான் ரொம்ப கம்மி கூட்டம் தான் இருக்கும்னு நினச்சேன், பட் இருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஏறிக்கிட்டு தான் இருக்காங்க. சீட்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான், ஃபுல்லாக கட்டை சீட்டு மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே கிருஷ்ணர் படம், ராதே படம்லாம் போட்டிருக்காங்க, ஏன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி ஏரியாவில் போகிறதுனால. புதுசு பயங்கரமாக இருக்குது, இது நம்மளுக்கு போதும், ஜாலியாக இருக்குல்ல, கிளம்ப வேண்டி தான். இந்த வண்டிக்கு நம்மளுக்கு லோக்கோ பைலட்டு, அசன் லோக்கோ பைலட்டு, கார்டு எல்லாமே இருக்காங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு சிக்னல் கிக்னல் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இவங்களாம் எடுத்துகிட்டு போகிற டைமிங் தான், ஃபோனில் தான் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கார் லோக்கோ பைலட்டு. மணி இப்போ 8:54 ஆகுது ஒரு நிமிஷத்தில். அதே மாதிரி ஹார்ன் அடிச்சு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆக வேண்டி தான். செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். ஜர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதே சத்தியமா ட்ரெயின் மாதிரி ஃபீலே இல்லை, ஏன்னா ஒத்த போச்சு. ஆனால் என்ன, அப்படியே நம்ம மீட்டர் கேஜில் போனோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆட்டமான ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு, அல்ட்டியாக இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸு. இந்த பக்கம் மதுரா பக்கம் வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 வண்டி, இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2 ஓடுது. ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும், அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே யோசிச்சு பாருங்க. ஒரு டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் வந்திருக்கணும், அப்படி வந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் 2 செகண்ட்ல உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இந்த ரயில் பஸ் போகிற பாதையில் க்ளோசிங் எல்லாம் வந்து இங்கே வண்டியில் வரவங்களே தாங்க இறங்கி போய் க்ளோஸ் பண்ணணும். அந்த இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நம்ம வண்டியிலேருந்தே இறங்கி போனார், க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அவரே ஏறி வந்துடுவார். பார்ப்பாருங்க அதை, அவ்வளோதான். வண்டி கிராஸ் கூட பண்ணல, அதுக்குள்ளே திறந்தாச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதனால தான் மக்களே வெறும் 11 கிலோமீட்டர் போகிறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 35-40 நிமிஷம் ஆகுது. ஏறுத்தலை ஏறுத்தலை டைம் ஆகுது, ஃப்ரெண்டில் தான் ஏறும் நடம் பிடிக்கிறாரு, என்ன பண்ணுறது. இங்கிட்ட ஏறலாம்ல, டைம் ஆகுதுல்ல, அதெல்லாம் முன்னாடி தான் போய் ஏறும் நடம் பிடிக்கிறதுன்னு தெரியல. போல ரைட், பஸ்ஸில் சைடில் புகை வரல, அதே மாதிரி வருது பாருங்க. ஏ இது ரயில் பஸ்ஸா வெறும் பஸ்ஸா சொல்லுங்க எங்களுக்கு. ஃபைனலாக ட்ரெயினில் நம்ம கேபின் ரைடு பண்ணியாச்சுங்க. இதாங்க மக்களே, உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ட்ரெயின்லேருந்து கேபின் ரைடு பண்ணுறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேற எங்கேயே கிடைக்குமா? ஆனாலும் கொஞ்ச நஞ்ச அக்கப்பூர்லாம் ஓவர் அக்கப்பூர்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வந்ததுலேருந்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. கேபின்லேருந்து ஜாலியாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். வண்டி ஓட்டலாமா, என்ன சொல்றீங்க? இந்த ரயில் பஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி இல்லைங்க, வீட்டு உள்ளெல்லாம் பூந்து போகுதுங்க. நம்ம வெளிநாட்டில் ஏதோ ரயில் பஸ் பார்த்துருப்போம்ல, மார்க்கெட்குள்ளெல்லாம் போகிற மாதிரி, அதாவது ட்ரெயின். இங்கே அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே பாருங்க இந்த குழந்தையெல்லாம் பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து வீட்டு உள்ளார ட்ரெயின் போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் மக்களே, இந்த வண்டி பாட்டி போயிட்டே இருக்கு, எதுக்கு டிக்கெட் எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே கவுண்டரில் வாங்கணுமா இல்லை வேற எங்கேயா வாங்கணுமா அப்படின்னு டவுட் இருக்கும்.
அது எதுவுமே தேவையில்லைங்க. வண்டியில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்போர்டு டிடி இருப்பாருங்க, அவர்கிட்ட நீங்கள் வந்து 30 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் கொடுத்துருவாரு. நீங்கள் எங்கே வேணால் ஏறிக்கலாம், எங்கே வேணால் ஏறிக்கலாம். இந்த வண்டிக்கு ஸ்டாப்புன்றது ரெண்டு இருக்குங்க அஃபிஷியலாக, பட் அதெல்லாம் எதுவுமே மதிக்கிறது இல்லை. நீங்கள் எங்கே வேணால் இறங்கிக்கலாம், ஃப்ரண்ட்டில் போயிட்டு டிரைவர்கிட்ட அதான் லோக்கோ பைலட்ட சொல்லிட்டு நீங்கள் இறங்கிக்கலாம். ஏறுறதும் எங்கே வேணாலும் நீங்கள் கை போட்டு ஏறிக்கலாம். ஏறினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்துருவாங்க. நம்ம நார்மல் ட்ரெயின்லாம் ஃபைன் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி டிக்கெட் வந்து இதில் 30 ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர். இங்கே மதுராவில் உங்களுக்கு எரும மாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் எருமையாக இருக்கு. அஃபிஷியலாக இந்த வண்டி எங்கேயுமே நின்ன மாதிரி தெரியலங்க. அது பாட்டு ஓடுது ஓடுது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஒரு 5 நிமிஷம் டிலேல தான் எடுத்தோம் அங்கேருந்து, பட் ஆன் டைம் போய் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த வண்டி மனுஷங்க கிராசிங்க்கு நிற்கிறதோட மாடுங்க கிராசிங்க்கு தாங்க அதிகமாக நிற்குது. இந்த வழி ஃபுல்லாக மாடுங்க எக்கச்சக்கமாக ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கு. வழியே விட மாட்டுறாங்க, இறங்கி தள்ளிவிட வேண்டியதாக இருக்குது மாடெல்லாம். அப்போ தான் நவுருது ட்ராக் அவுட்டு. ஒரு ட்ரெயின் வருதுன்ற பயம் இருக்க மாட்டேங்குது இதுக்கெல்லாம். போலோ ராதே கிருஷ்ணா, விருந்தாவன் வந்தாச்சுங்க நம்ம. இப்போது இந்த விருந்தாவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இதில் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். விருந்தாவன்னா என்ன, விருந்தாவன்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து மதுராவில் என்ன ஸ்பெஷல், இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ட்ரெயின் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு ஜர்னி. அஃபிஷியல் ஸ்டாப்ஸ் ஏதோ 2-3 போட்டிருந்தான், பட் எங்கேயுமே வண்டி நின்ன மாதிரி தெரியல. எல்லாம் மாட்டுக்காக மட்டும்தான் நின்றோம். ஒரு மிஞ்சி போனான ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க, அதில் வந்து 5 பேருக்கு மேலே அஃபிஷியல்ஸு, லோக்கல் வந்து ஒரு 2 பேர், 3 பேர் மட்டும்தான் இது வந்துடணும்னு சொல்லிட்டு வந்தவங்க. ஸோ வந்து பேட்டர்னேஜ் அதாவது கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள்லாம் இந்த வீடியோவை நல்லா ஃபேமஸ் ஆக்கி, இந்த ட்ரெயினை ஃபேமஸ் ஆக்கி இந்த சர்வீஸை வந்து கண்டினியூ பண்ண வைக்கணுங்க. இங்கே பாருங்கள் விருந்தாவனில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மே இருக்குது. மேபி கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே ஒரு மீட்ரு கேஸ் ட்ரெயினே ஓடி இருக்கலாம் தெரியல, அது அப்படியே சுருக்கி இப்போ ரயில் பஸ் ஆகிடுச்சு. இதுக்கும் கூட்டம் வரோன்னா இதையும் நிப்பாட்டிடுவாங்க அவ்வளோதான். ஸோ இது வந்து ஓடுறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நல்லா இருந்துச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸு. இந்த நார்த்து சென்ட்ரல் ரயில்வே ஜோனில் தான் தேஜஸ் ராஜ்தானி, கட்டிமண், அதுக்கப்புறம் நம்மளோட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆனால் ஹை ஸ்பீட் ப்ரீமியம் ட்ரெயின்ஸ்லாம் ஓடுது. அதே ஜோன் தாங்க இந்த ரயில் பஸ்ஸே ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய ராயல் சல்யூட் கொடுத்துட்டு இந்த ஜர்னி கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரேயரை போட்டு நம்ம வாங்க ஊருள்ளே போயிட்டு கிருஷ்ணரை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த மதுராவை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே பாய். நல்லா இருக்குல்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்து சொல்லிட்டு கீழே எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். பாய். இங்கே உங்களுக்கு எம்பி ஹேமா மாலினிக்காக ஸ்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குங்க. ஏகப்பட்ட செட்டப் இருக்குங்க. இந்த விருந்தாவனுக்கு முன்காலத்தில் ட்ரெயின்லாம் வந்துருந்தது போல இருக்கு. உங்கள் யாருக்காவது விருந்தாவன் மீட்ரு கேஸ் ட்ரெயின் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டேஷன் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்து சும்மா இருக்காது கண்டிப்பாக. ஏகப்பட்டது இங்கே வண்டிலாம் வந்து தான் போயிருக்கோம் போல இருக்கு. எல்லாம் பரபரப்பாக ரெடி ஆகிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்.